வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து பிரிட்டிஷ் கடற்படை தமது புதிய கப்பல்களை இந்தியாவை தளமாக கொண்டு தெரிய வருகின்றது இது தொடர்பாக பிரிட்டிஷ் கடற்படையின் தளபதியும் இந்திய முன்னாள் கடற்படை தளபதியும் கடந்த வியாழக்கிழமை சந்தித்து பேசியதாக இப்போது தகவல் வெளியாகியுள்ளது பிரிட்டிஷ் கடற்படைக்காக ஐந்து கிளாஸ் கப்பல்கள் தற்போது கட்டப்பட்டு வருகின்றன மொத்தம் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் ஜூரோ செலவில் கட்டப்படும் இந்த டைப் தேர்ட்டி ஒன் ரகத்திலான கப்பல்களை எந்த தளத்தில் வைத்து இயக்குவது என்பது இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை ஆனால் எங்கே இயக்குவது என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல்களை பிரிட்டிஷ் கடற்படை இந்தோ பசிபிக் கடற்பிராந்தியத்தில் இயக்க திட்டமிட்டுள்ளது கடந்த வாரம் பிரிட்டிஷ் கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லன்பாவை சந்தித்து பேசினார் இவர்களுடைய சந்திப்பு பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் எச் எம் எஸ் குயின் எலிசபெத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது அப்போது அவர் பிரிட்டிஷ் கடற்படையின் திட்டங்கள் பற்றி விளக்கி கூறியதாக தெரிய வருகின்றது அவரது கூற்றுப்படி பிரிட்டிஷ் கடற்படைக்காக கட்டப்படும் ஐந்து கப்பல்களும் இந்தியாவில் சொந்தமாக தளமமைத்து செயற்படுவதா அல்லது இந்திய கடற்படையுடன் தோழமை கடற்படையாக இந்திய கடற்படையின் தளங்களை பயன்படுத்துவதா என இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை தற்போது பிரிட்டிஷ் கடற்படையின் ரகத்திலான கப்பல் ஒன்று பஹ்ரைனில் தளமமைத்து செயற்படுகின்றது புதிய கப்பல்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட பின் அவை பிரிட்டனில் இருந்து இயக்கப்படுவதோ பஹ்ரைனில் இருந்து இயக்கப்படுவதோ பலந்தரக்கூடியது அல்ல காரணம் அந்த கப்பல்கள் இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் இயக்கப்பட உள்ளன இதனால் அந்த கடல் பிராந்தியத்தில் உள்ள ஏதாவது ஒரு நாட்டை தளமாக கொண்டு செயற்பட்டால் பிரிட்டிஷ் கப்பல்கள் ஒவ்வொரு தடவையும் அதிக தொலைவில் உள்ள தமது பிரதான தளத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது இதை மனதில் வைத்துத்தான் இந்தியாவில் தளம் அமைப்பது பற்றி பிரிட்டிஷ் அரசு பேசியிருப்பதாக தெரிய வருகின்றது தற்போது சீனா தென்சீன கடற்பகுதியில் உள்ள தமது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி ஆசிய பசிபிக் பிராந்தியம் முழுவதிலும் தமது கடல் ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகின்றது இதை அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளும் அமெரிக்காவும் மட்டுமன்றி ஐரோப்பிய நாடுகளும் தமக்கு அச்சுறுத்தலாகவே பார்க்கின்றன இதனால் பிரான்சும் பிரிட்டனும் தமது கடல் நடவடிக்கைகளை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளன அமெரிக்காவை பொறுத்தவரை இது அவர்களுக்கு ஏற்புடைய ஒரு விஷயம்தான் அதே போல இந்தியாவும் ஜப்பானும் ஐரோப்பிய நேச நாடுகளின் கடற்படைகள் இந்த கடல் பிராந்தியத்திற்கு வருவதை வரவேற்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் தற்போது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே விமானம் தாங்கி கப்பல்கள் தொடர்பாக ஒரு சேவை மாற்று ஒப்பந்தம் உள்ளது பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் இந்தியாவிலும் இந்திய விமானம் தாங்கி கப்பல் பிரிட்டனிலும் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் விதத்திலான ஒப்பந்தம் அது இப்போது பிரிட்டன் இந்தியாவில் ஒரு தளம் அமைக்க விரும்பினால் அது தொடர்பான ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இந்த விஷயம் இப்போது திட்டமிடல் என்ற அளவில் தான் உள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதுவரை நடைபெற்றதாக தகவல் இல்லை ஆனால் இப்படி ஒரு திட்டம் செயற்படுத்தப்பட்டால் அது சீனாவின் ஆதிக்க கனவுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம்